கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தமிழர்களுக்கு ஏழு நல் வாழ்வு. உலகில் இஸ்ரேல் நாட்டில் உள்ள யூதர்களுக்கு அடுத்தபடியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டது தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் தான் என்று நினைத்து அடியன் கர்த்தருக்கு அடிக்கடி நன்றி கூறுவேன். இந்தியாவையும் தமிழர்களையும் இயேசு நேசிக்கிறார் என்பதற்கு இதோ ஏழு ஆதாரங்கள். முதலாவது ஆதாரம், உலகில் உள்ள 195 நாடுகளில் பல நாடுகளின் பெயர் பரிசுத்த பைபிளில் இல்லை. ஆனால் இந்தியா பெயர் மட்டும் பைபிளில் இரண்டு இடத்தில் வந்திருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? எஸ்தர் சரித்திரம் 1:1, எஸ்தர் சரித்திரம் 8:9. இரண்டாவது ஆதாரம், இயேசு பிறந்த இஸ்ரேல் நாட்டை 28/8/2004 அடியன் சுற்றி பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். அங்கே எருசலேமுக்கு கிழக்கே ஒலிவ மலையில் உள்ள ஆலய சுவர்களில் உலக நாடுகளின் மொழிகளில் கர்த்தரின் ஜெபம், அதாவது லார்ட்ஸ் பிரேயரை எழுதி போட்டிருப்பதை பார்த்தேன். அதில் ஒரு சுவரில் தமிழ் மொழியில் கர்த்தருடைய ஜெபத்தை எழுதி போட்டிருப்பதை பார்த்ததும் ஆண்டவரை நண்பன் நினைத்து தமிழ் மொழிக்கு கிடைத்த மகிமையை நினைத்து ஆச்சரியப்பட்டேன். மூன்றாவது ஆதாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:9 இயேசு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்துக்கும் தமிழ் மொழிக்கும் பெரிய சம்பந்தம் இருப்பது கண்டு அசந்து போனேன். தமிழ் மொழியில் மொத்த எழுத்துக்கள் 247, கர்த்தருடைய ஜெபத்தின் மொத்த எழுத்துக்களும் 247. ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? எண்ணி பாருங்கள். நாலாவது ஆதாரம், மத்தேயுவின் சுவிசேஷம் 10:2 இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவராகிய செயின்ட் தாமஸ், அதாவது பரிசுத்த தோமாவை கர்த்தர் இந்தியாவுக்கு அனுப்பி நற்செய்தி சொல்லி மக்களை நல்வழிப்படுத்தி சென்னை செயின்ட் தாமஸ் மவுண்டில் இரத்த சாட்சியை மறித்ததும் நம் தமிழ்நாட்டில் தானே. ஐந்தாவது ஆதாரம், ஆசிய கண்டத்திலேயே முதன் முதல் பைபிள் மொழி பெயர்க்கப்பட்டது நம் பசுந்தமிழ் மொழியில்தான் என்று கேள்விப்படும்போது காதில் வந்து தேன் பாய்வது போல் இருக்கிறது அல்லவா? ஆறாவது ஆதாரம், கால்ட்வெல் போன்ற வெள்ளைக்கார மிஷனரிமார் பாஸ்டர்மார் நமக்கு நற்செய்தி சொல்லி நல்வாழ்வு தந்து கல்வி செல்வம் தந்ததும் நம் தமிழ்நாட்டு கடற்கரையோர பட்டணங்களில்தானே. மேலும் கிறிஸ்தவ நற்செய்தி பணியாளர்களால் தான் தமிழ் பிழைத்தது என்று தமிழ்நாட்டு தலைவர்கள் போற்றும் அளவுக்கு செம்மொழியாயும் உயர்ந்தது கர்த்தரின் அன்பே என்றால் அது மிகையாகாது. ஏழாவது ஆதாரம், வேத பண்டிதர்களான வீரமா முனிவர், அதாவது கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி என்ற இத்தாலி பாஸ்டர் தமிழ் ஒப்பிலக்கணம் எழுதியதும் முதன் முதல் தமிழ் மொழியில்தான் என்று பார்க்கும்போது கர்த்தர் யூதர்களுக்கு அடுத்தபடியாக தமிழர்களை தான் தெரிந்து கொண்டார் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெளிவாக தெரிகிறது அல்லவா? எனவே இந்த அளவுக்கு தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் நேசித்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமும் உண்டாவதாக. ஆமேன்.